வணக்கம். இது மதர் மீடியா பக்தி யூடியூப் சேனல். நான் சுபாஷ் கவி, டெம்பிள் விலாகர். இறைவனை தேடிய பயணத்தை தொடருவோம். லாஸ்ட் வீடியோவில் கூவம் திருப்புராந்தக சுவாமி திருக்கோயிலை தரிசித்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்த கூவம் நதி துவங்குற இடமான கேசாவரம் இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தை இன்னைக்கு நாம் அனுபவிக்க போகிறோம். நம்ம இப்போ இருக்கிறது கேசாவரம் மணைக்கட்டு என்ற இடம். இந்த கேசாவரம் மணைக்கட்டு எப்படின்னா, கொரத்தலை ஆறு, சென்னைக்கு வர இரண்டு நதிகள், மெயினான நதிகள் இருக்குது. ஒன்று கொரத்தலை ஆறு, நம்ம கொசத்தலை ஆறுன்னு சொல்கிறோம். இன்னொன்று கூவம் ஆறு. இங்கேருந்து தான் இந்த ரெண்டு ஆறும் பிரியுது. வரும்போது ஒரே ஆறாக வருது பாருங்கள். ஒரே ஆறாக வந்து இந்த பக்கம் கொசத்தலை ஆறாகவும் அந்த பக்கம் கூவமாறாகவும் இந்த ஆறுகள் பிரியுது. ஸோ இங்கேருந்து கூவம் நதி உருவாகுது, சென்னைக்கு அப்புறம் வருது. 1947 இந்த அணைக்கட்டை, இந்த டேமை கட்டியிருக்காங்க, கேசாவரம் அணைக்கட்டு. ஆனால் அந்த காலத்திலேயே பல்லவர்கள் இந்த அணையை கட்டியிருக்காங்கன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வரலாற்று செய்திகள் இருக்கு. சென்னையிலேருந்து புறப்பட்டா பூந்தமல்லி ஹைவே, அதாவது பெங்களூர் செல்கிற பாதையில் போகும்போது சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் வரும். அங்கேருந்து ரைட்டு திரும்பினா அரக்கோணம் போகிற பாதை. அங்கேருந்து 30 கிலோமீட்டரில் பேரம்பாக்கம் என்ற டவுன் வரும். அந்த பேரம்பாக்கத்தை தாண்டி நம்ம வந்து இந்த கேசாவரம் என்ற பகுதிக்கு வந்துடலாம். இது வர வழி கொஞ்சம் கடினமான பாதை. நம்ம இந்த திருக்கோயில் அன்பர்கள் நமக்கு அழகாக அழைச்சிட்டு வந்தார். வெங்கடேஷ்ன்ற அந்த நண்பர் நம்ம மெயின் ரோட்லேயே இருந்துக்கிட்டு அங்கேருந்து நம்மளை இந்த சின்ன ரோடுகள், வயக்காட்டு வழியாகவும் மேம்பாலம் வழியாகவும் கூட்டுக்கிட்டு நம்மளை போனார். காராக இருந்ததுன்னா மணல் ரோடு, கொஞ்சம் பாதுகாப்பாக வரணும். அதே மாதிரி டூ வீலரும் பார்த்து வரணும். இந்த கோயிலை வந்து அடையிறதுக்கு சிம்பிளாக நம்ம வந்து கரெக்டான எக்ஸாக்ட் பாயிண்ட்டு இருக்கிற மேப் லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை சரியாக பார்த்து கிளிக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணாலே போதும், வேறு எங்கேயுமே கேட்க தேவையில்லை, நேராக இந்த கோயிலுக்கு வந்து நிற்கும். நம்ம அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேசாவரம் அணைக்கட்டு வந்துடும். அங்கே நீங்கள் இருந்து பார்க்கலாம். கொசத்தலை ஆறும் கூவம் ஆறும் பிரிகிற இடத்த நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிற வழியும் தொடர்ந்து நம்ம போயிட்டுருக்கோம். அருள்மிகு கைலாச ஈஸ்வரமுடையார் மகாதேவ திருக்கோயில் வரலாறு. இந்த இடம் அருமையான வயக்காட்டில் இருக்குது. அங்கே நீங்கள் பார்க்குறது வந்து மோட்ச தீபம் அப்படின்றாங்க. அதாவது இரண்டு ஆறுகள் வந்து சங்கமிக்கும் போது ஒரு மோட்ச தீபம், ஒரு ஐலாண்டு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். அந்த இடம்தான் மோட்ச தீபம். இந்த கோயிலுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த ஐலாண்டில் தான் இந்த கேசாவரம் கைலாசம் உடையார் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள். வயக்காட்டுக்கு நடுவில் அந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. கருங்கல்லான கஜபிருஷ்ட விமானம் ஆலயம், பல்லவர்கள் காலத்து கலை வடிவம் இது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1600 வருஷம் முத்தனை திருக்கோயில் இது. பல்லவர் காலத்து சிற்ப வடிவம் இது, கலை வடிவம். கஜபிருஷ்ட விமானம் உள்ள உழவர் வந்து கஜபிருஷ்ட வடிவ மூலவருடைய கருவறை வந்து வட்ட வடிவில் இருக்குது. இந்த லிங்கோத்பவரை ஃபஸ்ட் பார்த்துட்ருக்கோம். அப்படியே ஒரு வளம் வருவோம். பிரம்மா விஷ்ணு துர்கை
விஷ்ணு துர்கை பார்த்தீங்கன்னா ஒரு காலம் முன்னாடி ஒரு வச்சுட்டு இருக்க மாதிரி எப்பவும் புறப்பட தயாராக இருக்கிற மாதிரி போருக்கோ இதுக்கோ புறப்படுற மாதிரி தயாராக இருக்கிற பக்தர்களுக்கும் ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா கஷ்டத்தோட கேட்டிங்கன்னா உடனே வந்து அருள் புரிய தயாராக இருக்கும் விஷ்ணு துர்கை. அற்புதமான கருமேகங்கள் ஆலயத்துக்கு வந்த உடனேயே சிவன் நமக்கு பிளஸ் பண்ணிட்டாரு. இப்படி ஒரு ஆலயத்துக்கு நம்ம இன்னைக்கு தரிசிக்க இருக்கிறோம். இங்கே அடியார்கள் வந்து உணவு சாப்பிட்ருக்காங்க. அடியார்களுக்கு அன்னதானம் நடக்குது. நமஸ்காரண்ணா. கைலாச ஈஸ்வர் மகாதேவன். கைலாச ஈஸ்வர மகாதேவன். சரி சரி. ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். எல்லாம் அல்ல ஸ்ரீ கைலாசேஸ்வரனுடைய மகாதேவர் இங்கே அமர்ந்திருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் கேசாவரம் கிராமத்திலே இந்த நதிக்கரை ஓரத்திலே உத்தரவாகினி என்று சொல்லக்கூடிய இந்த நதிக்கரையினுடைய தென்பகுதியிலே ஸ்ரீ கைலாசேஸ்வரனுடைய மகாதேவர் இங்கே அமர்ந்திருக்கிறார். சுவாமி வந்து தவணையில் இருக்காரு. இங்கே காசி கயா காலஹஸ்தி இந்த மூன்று ஸ்தலத்துக்கும் நாம் இறைவனை தேடி நாம் அந்த மூன்று ஸ்தலத்துக்கும் போய் சென்று அவரை தரிசித்துமானால் அந்தனுடைய பலன் என்ன கிடைக்குமோ அதை சுவாமி இங்கே மகாதேவரை தரிசித்த அந்த பலனு கிட்டும் என்று கல்வெட்டு கூறுகிறது. இந்த ஸ்தலத்தினுடைய நான்கு புறமும் பாடல் பெற்ற தேவார ஸ்தலமும் அமைஞ்சிருக்கிறது. இது மையமாக மகாதேவர் அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டிருக்காரு. பராந்தக சோழன் கொள்ளு பேரனாகிய முதலாம் குலோத்தங்க சோழனுடைய அவருடைய அப்போது அந்த போர் நடக்கிறப்போ அவர் மன அமைதிக்காக இந்த பகுதி வராரு. இந்த பகுதி வரப்போ அப்போ சுவாமி வந்து பார்க்குறாங்க. அவருடைய மனைவி தான் முதல்ல வந்து தரிசனம் பண்ணுறார். அப்படி பார்க்குறப்போ அந்த மனைவியுடைய பெயர் வந்து ஏழு உலக முடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மையார் வந்து இந்த போர் நடக்கிறப்போ மன வேதனையோட இங்கே வந்து சுவாமியை பார்க்குறாங்க. அப்போ அவர் காட்சி கொடுக்குறார் இந்த போர் வந்து விரைவில் சுமூகமாக முடியணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். அப்படி பிரார்த்தனை பண்ணுறப்போ உடனே தன்னுடைய கணவராகிய முதலாம் குலோத்தவ சோழனை அழைச்சிட்டு வந்து உடனே இந்த அமைதியை தேடி இங்கே வந்து ரொம்ப தியானம் பண்ணுறாங்க. உடனே மூணாவது நாள்ல இந்த சமாதான போராக முடியுது. அந்த போர் முடிஞ்ச உடனே அந்த அம்மையார் வந்து ரொம்ப இந்த மகாதேவர்கிட்ட நம்ம இப்படி ஒரு கோரிக்கை நம்ம வச்சோமே அதனால் விரைவில் இந்த பகுதி மக்கள்லாம் வந்து சீரும் செழிப்பாக இருக்கணும், இந்த பகுதியெல்லாம் நிலமெல்லாம் நல்ல வயல்வெளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரார்த்தனை பண்ணுறார். இந்த பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற உரியூர் என்கிற சதுர்வேதி மங்கலம் அந்த ஜமீன் அரசுக்கு ஆணையிடுறாங்க அந்த அம்மையார்.
உடனே இந்த ஆலயத்தை அவங்க வந்து திருப்பணி செப்பனிடுறாங்க. திருப்பணி பண்ணிட்டு இந்த குடமுழுக்கெல்லாம் அவங்க முடிச்சுட்டு தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியம் வேண்டி அடியார் பெருமக்கள் வந்து இங்கே நிறைய தம்பதியர்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சிறப்பு ஒரு பூஜை என்னன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு வந்து அவங்க வந்து இளநீர் பியூர் பசும்பால் தயிர், அது கொஞ்சமாக இருந்தாலும் நாட்டு பசுமாளுடைய தயிர் எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு அதை அபிஷேகம் பண்ணி அவளுக்கு கொடுப்போம். அப்படி கொடுக்குறப்போ அந்த சுவாமி அபிஷேகம் பண்ணி அந்த அஞ்சு பௌர்ணமியில் அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இப்போ வந்து 46 தம்பதியர்கள் மேலே வந்து இங்கே துலாபாரம் போட்டிருக்காங்க. சிவாலயத்தில் வந்து துலாபாரம் பார்க்கறது ரொம்ப கடினம். ஆனால் இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 3-4 பேர் வந்து துலாபாரம் போடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க வந்து அவங்களும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து 5 சுவாமிவார பூஜை வந்து பியூர் நெய்யால் தீபம் ஏற்றி சுவாமி வழிபட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக திருமண பாக்கியமும் நடைபெற்றிருக்குது. அந்த மாதிரி நடைபெற்று அவர்களே வந்து மணமகனை வந்து எடைக்கு எடை போட்டிருக்காங்க. அப்படி ஒரு சிறப்பு இங்கே நடந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வாய் பேசாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது மூல வளர்ச்சி மன வளர்ச்சி குன்றிய அந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சுவாமியோட தேன் அபிஷேகம் பண்ணி கொடுத்தோம்னா அவர் நல்லா பேசக்கூடிய ஒரு ஆற்றல். அந்த குழந்தை இங்கே வந்திருக்கா, அந்த பாப்பாவும் நல்லா இங்கே திறமையாக நல்லா பேசக்கூடிய ஆற்றல் எம்பெருமான் கொடுத்துருக்காரு. இப்படி பல்வேறு அடியார் பெருமக்கள்லாம் வந்து நம்ம சுவாமியோட ஸ்ரீ கைலாசேஸ்வருடைய மகாதேவனுடைய அருள் பெற்று இன்னும் பல அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ்லாம் இந்த உலக மக்களே ஆட்டி படிக்கக்கூடிய அந்த கொரோனா வைரஸ் எல்லாம் இனி வராத இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக எல்லா அவருடைய அருள் பாலிப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடும். வாங்க சுவாமியை தரிசனம் பண்ணுங்க, நல்லது மகிழ்ச்சி. இங்கே இருக்கிற அடியாறுகளை இவ்வளோ நேரம் காத்து நமக்காக சேவைகளை பண்ணியிருக்காங்க. இந்த பூஜைலாம் நடக்கிறதுக்கு இங்கே தான் அந்த நம்ம அர்ச்சகர் வந்து செல்வம் ஐயா வந்து இதை அந்த பொண்ணை பற்றி சொன்னார் இல்லையா, அதை பற்றி அந்த அந்த பொண்ணு தான் இவங்க. இவாளதான் வந்து பேசாம வந்தா இந்த ஆலயத்துக்கு. சரி சரி சரி. அப்படி வராச்சப்போ இவங்களுடைய தாய் கிட்ட ஒரு அடியார் சொல்லிருக்காங்க. சரிங்க. அப்படி அவங்க சொல்றப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு போங்க, உங்க மகன் நல்லா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த எம்பெருமானுடைய அங்க திருநீரும் அங்க அபிஷேகம் பண்ணி கொடுத்தாங்க. சரிங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி பண்ணி உடனே இந்த ஆலயத்துக்கு அவங்க அம்மா அழைச்சிட்டு வந்தாங்க. சரிங்க. அப்படி வந்தப்போ இந்த அவளுக்கு தேன் அபிஷேகம் பண்ணி கொடுத்தோம். சரிங்க சரி. தேன் அபிஷேகம் பண்ணி கொடுத்த உடனே அப்போ வந்து ஐயான்னு கூட சொல்ல மாட்டார். சரிங்க. ரெண்டாவது மூணாவது பிரதோஷத்துக்கு ஐயா சிவாயனம்னு சொல்லி முத வார்த்தை சொன்ன என்னுடைய ஆலயத்தில் வந்து. சரிங்க. சிவாயனமா? சிவாயனம் சிவாயனம். நமஸ்காரம் நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம், சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பரிசா இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து நல்லா பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தா எம்பெருமானுடைய அனுகிரகத்தால இன்னைக்கு நல்லா பேசக்கூடிய டேலண்ட் அற்புதம். அற்புதம், ரொம்ப அற்புதம். இன்னும் மேல நல்லா ஒரு நீங்க சொல்லும் போது மெய் சிலுக்குதுன்னா இப்படி ஒரு அனுபவம் வந்து இந்த இந்த கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு சாமி. இது எல்லாருக்கும் கிடைக்கும். அற்புதமா பேசுறா பாருங்க. டிவி இல்லாத போது நல்லா பேசுறா. கிளம்பிட்டா? ஓகே, சந்தோஷம், நல்லா படி. நமஸ்கார், நமச்சிவாய். நன்றிமா, நன்றிமா. இந்த சிவாலயத்தை இப்போ பராமரித்து பூஜை பண்ணுறது செல்வம் என்ற ஒரு சிவனடியார். அவருடைய தொலைபேசி என்ன இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த கோயிலுக்கு நீங்கள் போக விரும்புனீங்கன்னா அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் போகிறது நல்லது. அற்புதமான தரிசனத்தை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. அடுத்த ஒரு திருக்கோயிலோட உங்களை நான் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் ஆல் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் செய்கிற புதிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்.